ஷேர் சரண்டர் மெத்தட்னா என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து லாபம் இல்லை, எக்கச்சக்கமா அக்யூமுலேட்டட் லாசஸ் இருக்கு, அப்படின்னா தே ஹாவ் டு அட்ஜஸ்ட் தட், ரைட். அப்ப என்ன பண்றோம்னா, பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஒரு 100 ஷேர்ஸ் இருக்கு அட் ருபீஸ் 10,000 ருபீஸ் இருக்கு. இந்த சினாரியோவில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம 10 ருபீஸ் ஷேரை 2 ருபீஸ் ஷேராக மாற்றிக்கலாம். அப்போ 8 ருபீஸ் நம்ம கேபிட்டல் ரிடக்ஷன் சொல்லிட்டு நம்ம வைவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய 10 ருபீஸ் ஷேர்ஸ் எல்லாம் என்ன கொடுங்க சார், உங்களுக்கு 2 ருபீஸ் ஷேராக கொடுக்குறேன்னு சொன்னாலும் உண்டு. ஆனால் ஷேர் சரண்டர் மெத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சார் கம்பெனி திவாலி வச்சு 10 ஷேரில் நீங்கள் வந்து 9 ஷேர் வச்சுக்கங்க, ஒரு ஷேர் வச்சுக்க, 9 ஷேர் கம்பெனிக்கு சரண்டர் பண்ணிவிடுங்க, அது நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணி வாங்கிக்கிறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் 90 ஷேர்ஸ் ஃப்ரம் தெம், அது ஷேர் சரண்டர். ஷேர் சரண்டர்னா என்கிட்ட ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, ஆனால் பேலன்ஸ் ஷீட் ஒன்றும் டிஸ்டர்பே ஆகலை, அப்படியே இருக்குது பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட் அப்படியே இருக்கும். அப்போ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்னது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் சரண்டர்னு நமக்கு ஒன்றும். ஓகே, த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஷேர் வேல்யூ அவைலபிள் இந்த பேலன்ஸ் ஷீட் ரிமைன்ஸ் சேம். அப்போ அதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு ஷேர் சரண்டர். இது உங்களுக்கு கெயினா அல்லது லாஸான்னு சொன்னால் கெயினும் கிடையாது லாஸும் கிடையாது. அந்த ஷேர் சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டால் தானே இப்போ கெயின். ஷேர் எப்போ கையில் வச்சுருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் அதுக்கு நம்ம கமிட்டட் இல்லையா. உங்களுடைய ஷேர்ஸை கொடுத்துட்டு அதுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க, 10 ரூபா ஷேர்ல 2 ரூபா ஷேராக வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் 8 ரூபாய் எனக்கு கெயின் தான், கம்பெனிக்கு கெயின், கம்பெனியுடைய ஆங்கிளில். நீங்கள் ஷேர் எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஷேர் நான் வச்சிருக்கிறேன், அந்த ஷேர் யார்கிட்ட போனாலும் அது வந்து கம்பெனிக்கு லாயபிலிட்டி தானே. ஸோ அதனால் ஷேர் சரண்டர் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு சரண்டர், ஷேர் சரண்டர்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறோம், யாராவது கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம். கிரெடிட்டர் சொல்கிறான், சார் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு எங்களுக்கு தேவையில்லாமல் நஷ்டம் சார், தேவையில்லாமல் நஷ்டம் சார் அப்படின்றார். எனக்கு பணம் வந்து சேருமாவே அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, ஒரு 50 ரூபா கிரெடிட்டாஸ் வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ வச்சிருக்கிறாங்க 50 ரூபா. இந்த கிரெடிட்டாஸ் என்ன சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு சார், நீங்க தருவீங்களா இல்லையான்னு தெரியல, கம்பெனி திவால் ஆகுது வேறு சொல்றீங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன், ஆமா சார் என்கிட்ட பணம் இல்லை, உண்மைதான், நீங்க அந்த 50 ரூபா வேணான்னு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஷேரா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு, எதுலேருந்து கொடுக்குறேன், இதுலேருந்து நான் ஷேரா கொடுத்துட்றேன். அப்ப ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 100, ஷேர் சரண்டர் 900 மாறிடுச்சு. ஓகே, 900 மாறிடுச்சு. கிரெடிட்டாஸ் வந்து 500 ஆக இருக்குன்னு வச்சுக்கலாம், கிரெடிட்டாஸ் 500 இருக்கு. திஸ் இஸ் த சினாரியோ ஆஃப் சரண்டரிங் ஷேர். இப்ப என்ன சொல்றேன், சார் நீங்க இந்த 500 வேணான்னு சொல்லுங்க, வேணான்னு சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன பண்றேன், இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்றார். ஓகே, இப்ப ஷேர்ஸ் ஹேண்டில் பண்ணீங்கன்னா இது எப்படி இருக்கும் பேலன்ஸ் ஷீட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 600 மாறிடும். சி கிரெடிட்டார்ஸ் உடைய டியூக்கு பதிலாக இப்ப ஷேர் கொடுத்தா திரும்ப ஷேர் தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவைலபிள் அவுட் சைடர்ஸ் வந்து 600, எப்படி 100 ருபீஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நான் கொடுத்தேன் 500. இந்த 500 எங்க இருந்து வந்துச்சு, ஷேர் சரண்டர் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. ஷேர் சரண்டர் என்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு, 900 இருந்துச்சா இல்லையா, அதை அவனுக்கு கொடுத்துட்டேன். அப்ப ஷேர் சரண்டர் வந்து 400 இருக்கும். வாட் அபவுட் தி கிரெடிட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ் பிகம் டேஷ் 0. கிரெடிட்டார்ஸ் டேஷ் ஆச்சுன்னா கெயின் தானேப்பா, இது இங்க போச்சு, 900 வந்து இவங்களுக்கு கொடுத்தோம், அதனால 900 இருந்து 400 குறைஞ்சு போச்சு. ஆனா கிரெடிட்டார்ஸ் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. கிரெடிட்டார்ஸ் குறைஞ்சதுன்னா அது வந்து என்னது, கேபிட்டல் ரிடக்ஷன்ல மாறிடும். இங்கேயும் 1500, ஷேர் சரண்டர் பண்ணும்போதும் 1500, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஷேர் சரண்டர்னு மாறிடும். எப்போ அந்த ஷேர் சரண்டர் யாருக்காவது கொடுக்கறது யூஸ் பண்ணுறனோ அன்னைக்கு திரும்பவும் ஷேர் சரண்டர் எங்கே மாறிடும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு மாறிடும். ஸோ வென் ஷேர்ஸ் ரீகன்வெர்டட், ரீகன்வெர்டட்னா யூஸ்டு, யூஸ்டுனா என்ன அர்த்தம், யாருக்காவது கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம், எனக்கு நீங்கள் டியூ தரவே இல்லையே சார், இந்தாங்க பிடிங்கன்னு அந்த ஷேரை கொடுத்து அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அப்போ வரும்போது என்ன என்ட்ரி போட்டோமோ அதை ரிவர்ஸ் பண்ணிடுறோம். பட் அப்படி கொடுத்ததுனால அவங்க ஏதாவது விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, சார் எனக்கு ஷேர் கொடுத்துட்டீங்களா இனிமேல் எனக்கு தர வேண்டாம்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விட்டு கொடுத்தது வந்து எனக்கு கெயின், அது கேபிட்டல் ரிடக்ஷன்.
ஸோ ஈக்குவல் ஷேர் கேட்டு இருந்து ஷேர்ஸ் சரண்டர் பண்ணும்போது ஷேர் சரண்டர் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது ஈக்குவல் ஷேர் கேட்டு ஷேர் சரண்டர். அந்த சரண்டரை எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்க, டெட்டை கொடுக்குறது, டெட்டை செட்டில்மெண்ட் பண்ணுறது கொடுக்குறீங்க, ஏதாவது கொடுக்குறீங்கன்னா எகைன் இந்த ஷேர் சரண்டர் ஈக்குவல் ஷேர் கேட்டில் மாற்றிக்கணும். அதை கொடுத்ததுனால ஈக்குவலி இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ விட்டு கொடுத்தாங்களோ அது நமக்கு கெயினாக, அந்த கெயினை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க, கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. ரெண்டு என்ட்ரியாக வரும், ஒரே குழப்பமாக இருக்கும். கிரெடிட் ஆஸ்ட் தான் ஷேர் சரண்டர் கொடுத்தோமே சார் அப்படின்னா கிரெடிட் ஆஸ்ட் டு ஈக்குவலி ஷேர்ஸ்னு போட்டுடலாமான்னா அது கிடையாதுங்க. கிரெடிட் ஆஸ் வேண்டான்னு விட்டு கொடுத்துருக்குறான், அதனால கிரெடிட் ஆஸ் டு கேபிட்டல் ரிடக்ஷன். ஏன் விட்டு கொடுத்தான், அவனுக்கு நான் ஷேர்ஸை கொடுத்தேன். எதுலேருந்து கொடுத்தீங்க, ஷேர் சரண்டர்லேருந்து. ஷேர் சரண்டர்லேருந்து அவங்க கொடுக்கும்போது புதுசாக என்ன உருவாயிருக்கு, ஈக்குவலி ஷேர் கேபிட்டல் உருவாயிருக்கு. அப்போ ஷேர் சரண்டர் கொண்டு விட்டு ஈக்குவலி ஷேர் கேபிட்டல், இந்த மாதிரி ரெண்டு என்ட்ரி போடணும். எப்போ இந்த ஷேரை நான் திரும்ப யாருக்காவது கொடுக்கணும், அப்போ நான் போட்ட என்ட்ரி ரிவர்ஸ் ஆனதும் இல்லாமல், ரெண்டாவது கொடுத்ததுனால அவங்க ஏதாவது ஃபோர்கோ பண்ணாங்கன்னா அது எனக்கு கெயின் சொல்லிட்டு கேபிட்டல் ரிடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரெண்டு என்ட்ரி வந்தாகணும், அப்படி இல்லைன்னா தப்பு. தேர்ட், வென் ஷேர்ஸ் ஆர் நாட் யூட்டிலைஸ்ட், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படியே இருக்கு, இதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ என்ன பண்ணலாம், இனிமேல் ஷேர்ஸ் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஈக்குவல் ஷேர் கேபிட்டல் 600 சார், சரண்டர் பண்ண ஷேர் சார் தேவையில்லைங்க, கிழிச்சு போட்டுருங்க. சரண்டர் பண்ண ஷேர் யாருக்காவது போச்சுன்னா நம்ம ரெஸ்பான்சிபிள், என்கிட்டே இருக்கும்போது அதுவும் ரெஸ்பான்சிபிள். அது கிழிச்சு போட்டாச்சுன்னா நோ லயபிலிட்டி, த மொமெண்ட் யூ கேன்சல் தென் இட் பிகம் சிஆர். கிரெடிட் ஆஸ் கேன்சல் ஆயிடுச்சு, ஏற்கனவே சிஆர் வந்து 500 இருந்துச்சு, இதை கிழிச்சு போடும்போது அதை எதோட ஆட் பண்ணிக்கிறேன், சிஆரோட ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு 400 இருந்துச்சு, ஏற்கனவே 500 இருந்துச்சு, இப்போ சிஆர்ல ஏற்கனவே ஒரு 500 ருபீஸ் இருந்துச்சு. சரண்டர் பண்ண ஷேர் இனிமேல் தேவையில்லை கிழிச்சு போட்டான் இல்லையா, அதுவும் கேபிட்டல் ரிடக்ஷன்ல சேரும். அப்போ 400 + 500 900 ருபீஸா மாறிடுது. ஸோ வென் ஷேர்ஸ் ஆர் நாட் யூட்டிலைஸ்ட் அண்ட் கேன்சல்டு, அப்ப அந்த ஷேர் சரண்டர் ஈக்குவிட்டி ஷேரா மாற போறது இல்ல, அது வந்து பெனிஃபிட்டா மாறிடும், பெனிஃபிட் பேர் கேபிட்டல் ரிடக்ஷன். இஸ் தட் ஓகே, கம் ஆன் மேக் நோட் ஆஃப் இட். ஷேர்ஸ் சரண்டர் பண்ணும்போது என்ன என்ட்ரி, ஷேரை யாருக்காவது கொடுக்கும்போது போட்ட என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும், ஷேர் இனிமேல் தேவையில்லைன்னு கிழிச்சு போடும்போது கேபிட்டல் ரிடக்ஷன் மாறிடும். இந்த ஷேரை யாருக்காவது யூஸ் பண்ணும்போது, அவங்க ஏதாவது விட்டு கொடுத்தாங்கன்னா அது கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு என்ட்ரி போட்டே ஆகணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. இந்த டாபிக் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். கம் ஆன் மேக் நோட் ஆஃப் இட்.